ஹலோ சீனியர், எங்கே இருக்கீங்க? நம்ம பேப்பரில் கொடுத்தோம்ல ஆடு, செம்ம ரெஸ்பான்ஸ். சூப்பரா, சீக்கிரம் கிளம்பி ஆஃபீஸ் வாங்க. எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஒரு நல பிரச்சனையினால சண்டையாயிருச்சு. அன்னைக்கு சாயங்காலமே கைகளை பறிக்கும் போயிருச்சு. அடுத்த நாள் பார்த்தா அவன் தூக்கில் தொங்கிட்டான். ஆனால் போலீஸு என் தம்பி தான் அடித்து தூக்கில் தொங்க விட்டுட்டான்னு அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க சார். 3 வருஷம் ஆச்சு சார். நீங்கள் தான் எப்படியாவது காப்பாற்றி கொடுக்கணும். குழந்தை எங்கேயோ இறந்து கிடந்தது. அந்த குழந்தையோட வீடு எங்க வீடும் பக்கத்து பக்கத்துல இருந்ததுனால என் பையனை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஃபார்ம் சாம்பிள கொடு, பிளட் சாம்பிள கொடுன்னு எல்லாமே அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அவனுக்கு எதிராகவே கேஸை திருப்பிட்டாங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், என் பையனை நீங்க தான் காப்பாற்றி கொடுக்கணும். என்ன சாம்பிள் சொன்னீங்க? ஃபார்ம் சாம்பிள். மேடம், என் பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப வாழ்க்கையை அழிச்சிட்டேன். அந்த ஓடுகளி இன்னொருத்தனோட ஓடி போயிருச்சு. ஓடி போய் ரெண்டு பேரும் செத்தும் போயிட்டாங்க. செத்ததுனால அந்த பழி என் பையன் மேல வந்துருச்சு. என் பையனை தூக்கி உள்ளேயும் போட்டாங்க. நீங்க தான் எப்படியாவது என் பையனை காப்பாத்தணும். நியாயமா பார்த்தா அவனை சீர்திருத்த பள்ளியில் தான் போட்டுருக்கணும் சார். ஆனா அவனை ஜெயில போட்டாங்க சார். நீங்க தான் முயற்சி பண்ணி சீர்திருத்த பள்ளிக்கு மாத்தணும் சார். எப்படியாவது பிளீஸ் சார். எப்படி சொல்ற? அந்த ஃபர்ஸ்ட் வந்தானே, அவன் பேர் என்ன? மாரிமுத்து. அவன் கண்ணை பாத்தியா? ஒருத்த மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸை வச்சு அவன் உண்மையை தான் சொல்றான்னு ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். ராஜா எல்லா குவஸ்டினுக்கும் ப்ரிப்பேர்டாக இருந்தனால ரொம்ப ஆன்சைட்டியாக இருந்தார். சீனியர், அப்போ அந்த லேடி சொன்னது? பார்த்தாலே தெரியுது அந்த லேடி பச்சையாக போய் சொல்கிறாங்கன்னு. பல்லவி, அதில் ஒருத்த மட்டும் தான் உண்மையை சொல்ல மாதிரி தெரியுது. சின்ன பொண்ணை ரேப் பண்ணவன் ஜெயிலில் இருந்தா என்ன, ஜோனையில் இருந்தா என்ன, இந்த கேஸ்லாம் நம்ம எடுக்க முடியாது. சொந்தங்கள் மற்றும் நண்பர்கள் யாரேனும் குற்றம் செய்யாமல் சிறை தண்டனை அனுபவிப்பவராக இருந்தால் எங்களை அணுகுங்கள். எப்படி இருக்க? நைஸ்டா, உனக்கு எப்படி போயிட்டு இருக்க? சூப்பரா போயிட்டு இருக்கு மச்சான். சூப்பரா, இன்னும் ஒரு கேஸும் கிடைக்கல. ஏன் மச்சான், என்னாச்சு? எங்க மச்சான், எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒன்றும் நடக்கல. பாதிக்கு மேல போய் கேஸ். நம்ம வேணா சோசியல் மீடியாலலாம் ட்ரை பண்ணலாமா? ஹலோ. ஹலோ சார், நான் ரூபி. சொல்லுங்க மேடம். பலவேற்காடு பக்கத்துல கீரைக்குப்பத்துல இருந்து பேசுறேன் சார். ஓகே சார், நான் உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தேன். ஓகே. எங்க அப்பாவும் எந்த தப்பும் பண்ணாம ஜெயில இருக்கார் சார். அவரை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். ஓகே மா, பேப்பர்ல இருக்க அட்ரஸ்க்கு நேர்ல வந்துருங்க, பேசிக்கலாம். ஓகே சார. ஓகே, ரொம்ப நன்றி சார். எங்கள் அப்பா ஆசைப்படி நான் கலெக்டர் ஆகிருப்பேனோ இல்லையோ, ஒரு நல்ல வேலையில் இருந்திருப்பேன்னு மட்டும் நம்பிக்கை இருக்கு. நிறைய கனவுகளை என் மேலே வச்சுட்டு என் ஒரே கனவாக என் அப்பாவை எப்படியாச்சும் ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதாவே மாறிப்போச்சு. எவ்வளோ காலம் கடந்தாலும் எவ்வளோ தூரம் நடந்தாலும் எங்கள் அப்பாவை எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும்.